நாம் எல்லாம் இந்த உலகத்துல விழித்திருன்னு சொன்னார்களே ஒழிய முழுக்க விழிக்கல அப்படின்னு. நம்மளை விழிக்க வைக்கிறவன் குரு அப்படின்னு சொன்னேன். ஏன் நாம் விழிக்கல? நாம பல அறியாமையோடு, பல போதைகளோடு, பல என்ன சொல்றது, குழப்பங்களோடு சமரசம் பண்ணி வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிட்டோம். குடிச்சாதான் போதை வரணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு கோபம் ஒரு போதை, பவர் அது ஒரு போதை, இன்னும் எத்தனையோ விதமான போதை இருக்கு. இப்போ இந்த போதைகள் இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா மயக்கத்தில் ஆழ்த்திடுது. இதை உடைச்சி வெளியே வரணும்னா ஒரு குரு தான் உடைக்கணும். இப்போ நம்ம உடைக்க விரும்புகிறோமா? இதான் பெரிய கேள்வி. இதை உடைச்சிட்டு வெளியே வரணும் அப்படின்னா இதை உடைக்கிறதுக்கு நம்ம விரும்புகிறோமா? விரும்புறது இல்லை. ஏன் தெரியுங்களா? ஒரு எல்லைக்கு பிறகு நம்முடைய அடிமைத்தனத்தில் நமக்கு ஒரு சுகம் வந்து விடுகிறது. ஒரு சம்பவம் சொல்கிறேன். பிரெஞ்சு புரட்சி முடிஞ்சதுக்கப்புறம் பாஸ்டில் சிறையை உடைக்கிறாங்க. பாஸ்டில் சிறை எப்படிப்பட்ட சிறைன்னு கேட்டிங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் வெளிச்சத்தையே பார்க்காதவன் உள்ளே இருக்கான். கையிலையும் கால்லையும் விலங்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. அவனை கையிலையும் கால்லையும் விலங்கு போட்டு பூட்டிட்டு சாவியை கொண்டு போய் ஒரு கிணத்துல போட்டுருவாங்க. அவன் கை காலை அசைக்கவே முடியாது. வெளிச்சம்னா என்னன்னே பார்த்தது கிடையாது. அது மாதிரி பாஸ்டில் சிறையில் பல பேர் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. பிரெஞ்சு புரட்சி நடந்த ஒன்று இந்த சிறையை தான் போய் முதல்ல உடைக்கிறான். உள்ளே இருக்கிறவனெல்லாம் ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டாந்துடலாம் அப்படின்னு உள்ளே இருந்த 2000-3000 பேரை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து நிறுத்துறான். என்ன நடந்தது தெரியுமா? அந்த வெளியே வந்தவன் பல பேர் சொல்கிறான், தயவுசெய்து என்னை உள்ளே கொண்டு போய் விட்டுரு, ஏன் எனக்கு வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது, நான் 30 வருஷமாக இங்கே இருந்துட்டேன், என்னால் வெளிச்சத்தை பார்க்க முடியலன்னு, அப்புறம் என்னால் விலங்கு இல்லாமல் தூங்க முடியலன்னு ஒருத்தன், என்னால் என் உறவுக்காரெல்லாம் செத்து போயிட்டான், எனக்கு யாருமே வெளியில் இல்லை, என்னால் இங்கே இல்லாமல் இருக்க முடியாது, மறுபடியும் இந்த ஜெயிலில் வச்சு பூட்டிட்டு, ஏன்னா இங்கே எனக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு கொடுத்தாங்க குறைஞ்சபட்சம், நான் இங்கே இருந்துட்டேன், ஐ ஆம் கம்ஃபர்டபுள் ஹியர்னு. நான் எதுக்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன்? ஒரு தேசமே விடுதலை அடைந்ததற்கு அடையாளமாக ஒரு புரட்சி படை சிறையை உடைச்சு வெளியவான்னு கூப்பிட்டா கூட ஜெயில் இஸ் கம்ஃபர்டபுள்னு சொல்கிறவன் இருக்கிறான். நீங்கள் தவறாக நினைக்காதீங்க. நாமும் இதுபோல் பல விஷயங்களில் சிறைப்பட்டவர்கள். நமக்கு அடிமைத்தனம் சௌகரியமாகிவிட்டது. சிறைச்சாலைகள் நமக்கு வசதியான படுக்கை அறைகளாக மாறிவிட்டன. நாம் பலவிதமான மாயையில் அப்படியே சிறைப்பட்டிருக்கிறோம். பலவிதமான அறியாமையிலையும் குழப்பத்திலையும் சிறைப்பட்டிருக்கிறோம். அதை உடைச்சி வெளியே வா அப்படின்னா நமக்கு தைரியம் வராது. ஆனால் குரு அதை உடைக்கிறார். நீ இவ்வளோ வருஷமாக என்ன அசம்ஷனில் இருந்தியோ, எந்த மாயையில் இருந்தியோ, எந்த பிடிமானத்தில் இருந்தியோ, அதை அவர் உடைக்கிறார்.